வணக்கம். இது சூரரை போற்று படத்தோட முதல் பாடல் வெளியீட்டுக்காக ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி இது. ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி. இன்றைக்கி வந்து மெய்யோ சொல்லி அப்படிங்கிற பாட்டை வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிக்கிறோம். ஆன் ஏர் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இது நிஜமாவே ஆன் ஏர் விமானத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது. இது கேப்டன் கோபிநாத் அவர்களை பற்றின ஒரு புக் ஒன்று இருக்குது. அவர் எழுதின புக் இருக்குது, சிம்பிளி ஃப்ளைன்னு. அந்த புக்கை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு அதை எப்படி படமாக்கலாம் அப்படின்ட்டு சுதா அவர்கள் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே எடுத்துகிட்டு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக நான் பார்க்குறேன். எப்படி வந்து ஒரு கண்டுபிடிப்பு, எந்த கண்டுபிடிப்பாக இருந்தாலும் வந்து அது எல்லாருக்குமே போய் சேரணும், எல்லாருக்குமே வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும், எல்லாருக்குமே வந்து அவங்களால வந்து அதை ஷுட் பி ஏபிள் டு அஃபோர்ட். அது இல்லாட்டி வந்து அதுக்கு வந்து ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இருந்தாலும், விமானங்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருந்தாலும், 2000 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஜனத்தொகையில் வந்து 1% தான் வந்து விமானத்தில் வந்து பயணிக்கவே முடியும். உங்களுக்கே தெரியும் விமானம் வந்து ஏவியேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. ஒரு ஸ்டேட் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னாலே வந்து உங்கள் ஊரில் வந்து ஏர்போர்ட் இருக்கா அப்படின்னா முதல் கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த ஏர் கனெக்டிவிட்டியை சாமானிய மக்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துன்னு பார்த்தா வந்து கேப்டன் கோபிநாத் அவர்கள் 1 ரூபாய்க்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்து 1 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு பெரிய புரட்சியை பண்ணார் விமான போக்குவரத்தில். அவரை பற்றின கதைக்கும் போது வந்து அவரோட கனவாக அவரோட மோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து முதல் தடவையாக வந்து பறக்கிறவங்க, முதல் தடவையாக ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளையர்ஸை வந்து வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அது மாதிரி வந்து ஒரு எஸ்ஏ எழுத சொன்னவங்கள, அவங்களோட கனவுகளை பற்றின வந்து ஒரு சின்ன ஒரு கட்டுரை எழுத சொன்னோம். அதுலேருந்து ஜவ்வாது மலையிலேருந்து சரி, விழுப்புரம் சரி, ராமநாதபுரத்துலேருந்து சரி, நிறையா அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு 100 பேருக்கு மேலே வந்து இதில் ஜெயித்தாங்க. அதில் இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா வந்து அவங்க ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் நாங்கள் மட்டும் போனால் பத்தாது, நாங்கள் வேணால் ஜெயித்தோம் ஆமாம், பட்டு என்னோடய அம்மாவை அனுப்ப முடியுமா, என்னோடய பாட்டி அனுப்புகிறேன், என்னோடய அப்பாவை அனுப்புகிறேன் அப்படின்ட்டு அவங்க தன்னோட வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் தன்னோட தங்கச்சியும் வந்து இதில் பங்கெடுக்க வச்சுக்கிட்டாங்க. அது இன்னும் ரொம்ப அழகான விஷயமா பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளையர்ஸ் அவங்க ஃப்ளைட்டில் விமானத்தில் போகும்போது அவங்களோட அந்த எக்ஸைட்மெண்ட் ஆகட்டும், அவங்களோட வந்து சந்தோஷமாகட்டும், அது அளவிடவே முடியாது. இது வந்து முதல் விமானம் தான் அவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து பறந்துருக்காங்க. இன்னும் பல விமானங்களை அவங்க பறக்க போகிறாங்க, இன்னும் பல உயரங்களை அவங்க தொடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. இதை எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்பைஸ் ஜெட்டுக்கு வந்து நாங்கள் தேங்க் பண்ண விரும்புகிறோம். அவங்க எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி முதல் தடவையாக இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சூரரை போற்று எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன். ப்ளீஸ் டூ சப்போர்ட். ராங் டைம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் தமிழில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். புதிய படம், தெலுங்கு தமிழ். இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங், இஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அவர் சொந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி தெலுங்கு டைட்டில் ஆகாசம் நீ ஹதுரா கை இஸ் யுவர் லிமிட், அந்த இது மாதிரி ரொம்ப ஹிட் ஆகிடும். அதே மாதிரி டைரக்டர் ஆல்சோ இஸ் எக்ஸ்ட்ராடினரி டைரக்டர். ஐ எம் வெரி ஹாப்பி டு ஆக்ட் இன் திஸ் ஃபிலிம். ஒரு படத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு கனவு காண முடியும்,
அந்த கனவை வந்து ஒரு விஷனை வந்து எடுத்து வந்து செயல்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஸ்பைஸ் ஜெட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சுதா அண்ட் எங்கள் டீம் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சுதா அவங்க தான் முதல் காரணம் இந்த படத்துக்குள்ளே நான் வர்றதுக்கு. என்னுடைய அக்காவா இல்லை ஃப்ரெண்டா இல்லை என் ஃபேமிலியா எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அவங்க வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 14-15 வருஷமாக பழக்கம். ஒரு அழகான ஒரு படத்தை ரொம்ப ஒரு அழகான ஒரு கதையை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்தியன் டைரக்டர்ஸில் வந்து சில பேர் இருப்பாங்க, அதில் வந்து சுதா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டைரக்டர் நான் சொல்லுவேன். அதாவது இவ்வளோ தான் பிளான் பண்ணி இதுதான் பட்ஜெட் இதுதான் நாள் இதுக்குள்ளே எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. அது எல்லாமே நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நான் அதிகமாக சொல்றத விட படம் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க.